ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்ட்ரோ சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அனைத்து நவகிரகங்களுக்கும் நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தாங்க. அவரது ஆட்சி வீடான சிம்ம ராசியில சஞ்சரிக்கிற காலத்தை தான் ஆவணி மாதம் என்று சொல்றோம். அந்த ஆவணி மாதத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, திரவண மாதம் என்றும் பூஜிக்கிறோம். ராகு கேது கிரகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரகங்களை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் சூரியன் கிட்ட தாங்க ஒளியும் சக்தியும் பெறுது. நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, தர்ப்பணம், திதி, பூஜை, நெய்வைத்தியம், இந்த விசேஷ வழிபாட்டை எல்லாம் சூரியன் தாங்க அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சூரியனை பித்ருக்காரகர் என்றும் சொல்றாங்க. நம்ம பூமியை வந்து சதா வளம் வராது சூரியன் தாங்க. சகல வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அறிந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். இந்த சூரியனுக்கு பல பேர் இருக்குங்க, அது என்னென்னு பார்க்கலாம். ஆதவன், கதிரவன், பாஸ்கரன், ஆதித்யன், ரவி என நிறைய பேர் இருக்குங்க. இந்த ஜோதிட கலையில பாத்தீங்கன்னா சூரியனோட ஆட்சி ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி தான். உச்ச ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா மேஷம். நீச்ச வீடு துலாம் ராசிங்க. இதுல பாத்தீங்கன்னா சந்திரன், குரு, செவ்வாய் இந்த மூன்று பேரும் அது நட்பு கிரகம். இந்த மூணு பேரும் ஒத்துமையா இருப்பாங்க. கிருத்திகை, உத்திரம், உத்திராட்டம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். வேழ முகத்தோன் என்ற விநாயக பெருமாளுக்கு வழிபடுறதுக்கு சரியான மாசம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாசம் தாங்க. இந்த மற்ற மாசங்களை வர சதுர்த்தி திதியை நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா சதுர்த்தி என்றுதான் சொல்றோங்க. ஆனா இந்த ஆவணி மாசத்துல வர சதுர்த்தி திதியை மட்டும்தான் நம்ம விநாயக சக்தி என்ற பெருமைப்படுத்துறோம். பாருங்க, இந்த வருஷத்துல விநாயக சக்தியோட தினம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் 15ஆம் தேதி 31/8/2022 புதன்கிழமை வருதுங்க. அந்த விநாயக சக்தி அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபட்டா சகல செல்வங்களும் புகழும் நமக்கு வரும்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. இந்த விநாயகரை பாத்தீங்கன்னா எளிமையான தெய்வமாக இருப்பாருங்க. அவர் எல்லா இடத்துலயும் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. சாதாரண மஞ்சளிலும் குங்குமத்திலும் கூட அவர் காட்சி கொடுப்பாரு. மாட்டு சாணத்துல கூட அவர் காட்சி கொடுப்பாருங்க. அவரை வீட்டிலையும் வழிபடலாம், ஆலயத்துக்கு சென்று வழிபடலாங்க. இந்த விநாயக பெருமான் பாத்தீங்கன்னா தெருக்கள்ல, சாலையோரங்கள்ல, எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க. நீங்க அங்கேயும் வழிபடலாம். அவர் சாதாரணமா அரச மரத்தடின் அடியிலும் குளக்கரையிலும் கூட வீற்றிருப்பார். சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி 17/8/2022 அன்னைக்கு உங்க கிரக நிலையில ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது மேஷத்துல ராகு இருக்காருங்க, ரிஷபத்துல செவ்வாய், கடக ராசியில சுக்கிரன் இருக்கிறாரு, சிம்ம ராசியில சூரியன் மற்றும் புதன் ஆகிய இருவரும் இருக்காங்க, துலா ராசியில கேது இருக்காரு, மகர ராசியில பாத்தீங்க சனி பகவான் இருக்காருங்க, அவர் வக்ரகதியில இருக்காரு, கும்ப ராசியில யாரும் இல்ல, மீன ராசியில குரு பகவான் வக்ரகதியில இருக்காருங்க. இந்த ஆவணி மாதத்துல கிரக மாறுதலை பத்தி பாருங்க. ஆவணி 11/27/8/2022 புதன் வக்ரகதி ஆரம்பம். ஆவணி 16/1/9/2022 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மாறுறாருங்க. இந்த கிரகத்தோட சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்க என்னெல்லாம் பரிகாரம் செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க. மீன ராசி அன்பர்களின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களே, ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு. அவர் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்குங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். அவர் மாதம் முழுவதும் 6ஆம் இடத்திலேயே சஞ்சரிக்கிறாரு. எனவே மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும், மனக்கவலை ஏற்படும், ஆரோக்கிய தொல்லையால் அவதிப்படுவீர்கள். ஒரு கடனை நீங்க அடைக்கணும்னா இன்னொரு கடன் வாங்கி அடைக்கிற மாதிரி சூழ்நிலை தாங்க ஏற்படும். வேலை செய்யற இடத்துல பார்த்து பக்குவமா மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கவனமா நடந்துக்கோங்க. ஆவணி 8ஆம் தேதி கன்னி ராசிக்கு புதன் செல்றாருங்க. அங்கு அவரு உச்சம் பெறுகிறார். உங்க ராசிக்கு 4 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புதன். 7க்கு அதிபதி உச்சம் பெறுவது யோகம்தான். கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சியெல்லாம் கை கூடி வரும். நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். கரைந்த செமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. ஆவணி 12ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் வக்ர இயக்கத்தில் செல்கிறார். உங்க ராசிக்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் புதன் என்பதால் இந்த காலகட்டத்தில் நற்பலன்கள் கிடைக்குங்க. இல்லத்துல மங்கள ஓசை நடக்கும், பயணங்களால் பலன் கிடைக்கும். உத்தியோக மாற்றம் பற்றி சிந்திப்பீங்க இல்லையா, உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தகவல்கள் சீக்கிரமா வரும்.
நல்லா விலையுந்த காஸ்ட்லியான பொருளா இந்த மாசம் வாங்குவீங்க. வீடு மாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படலாம். ஆவணி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்றாருங்க. உங்க ராசிக்கு 3 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். அவர் 6ஆம் இடத்திற்கு வருவது யோகம்தான். தொட்டதெல்லாம் துலங்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். வீட்டுல பெண் பிள்ளைகள் வச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு சுப செலவுகள் இந்த மாசம் வரும். இழப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் பணி நிரந்தரமாக வாய்ப்புள்ளது. மாதம் முழுவதும் குருவும் சனியும் வக்கரத்தில் இருக்கிறார்கள். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு. அவர் வக்கர இயக்கத்தில் இருக்கிறதால இந்த நேரத்துல ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். அதாவது அடிக்கடி உடம்பு சரியாம போகுங்க. நீங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க நன்மையே செஞ்சாலும் அது உங்களுக்கு கெடுதலா தான் அந்த முடியும். குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சனியின் வக்கர காலம் நன்மை தரும் என்றாலும் அவர் வக்கர காலத்துல உங்களுக்கு நன்மையே வந்தாலும் கொஞ்சம் விரயங்கள் அதிகமா தான் இருக்கும். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காதுங்க. மீன ராசி அன்பர்களோட உத்தியோகத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க. ராசிக்கு லாபாதிபதி யாரு பாத்தீங்கன்னா சனி. அவர் வக்கரகதியில் இருக்கிறதால நீங்க வேலை செய்யற இடத்துல அதிகமா உழைக்க வேண்டி இருக்கும். புதிய வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்தால் நல்ல வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. மீன ராசி அன்பர்களோட தொழில் மற்றும் வியாபாரத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க. ராசி நாதனான சூரியன் சுபபலம் பெற்றுள்ளதால் அரசாங்க உதவியை எதிர்பார்க்கலாம். உங்க உற்பத்தியை சிறிது அதிகரித்துக் கொள்ளவும் நல்ல கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. இதை நீங்க அனுபவத்தில் உணரலாங்க. மீனராசி அன்பர்களோட கலைத்துறை பற்றி பார்க்கலாம் வாங்க. தொடர்ந்து பல மாதங்களாக கலைத்துறைக்கு வந்து பிரச்சனையாவே இருக்கு. ஆனா அது இந்த மாதம் ஒரு நல்ல முடிவிற்கு வருங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் துணிஞ்சு பல புதிய படங்களை எடுக்கலாம். அனைத்து கலைத்துறைக்கும் இந்த மாதம் ஆவணி மாதம் ஆதாயத்தை அள்ளி கொடுக்குங்க. கலைத்துறைக்கு விடுவு காலம் கொடுத்த மாதம் கூட சொல்லலாம் இந்த ஆவணி மாதத்தை. மீனராசி அன்பர்களின் அரசியல் துறையை பற்றி பார்க்கலாம் வாங்க. மாதத்துல முதல் 2 வாரம் எந்த ஒரு நன்மை நடக்காதுங்க. அதனால அந்த 2 வாரத்துல மேலிட தலைவர்களை பார்த்து ஏதாவது கோரிக்கை வச்சிருந்தீங்கன்னா நீங்க போகாம இருப்பதே ரொம்ப நல்லது. இதனால நீங்க ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்குங்க. 3வது மாதத்திலிருந்து அரசியலுக்கு அதிகாரம் உள்ள கிரகங்கள் நல்ல ஒரு நிலையில இருக்கிறதால நீங்க நன்மை எதிர்பார்க்கலாம். மீனராசி அன்பர்களோட மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம் வாங்க. மிகவும் சுமாரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மாதம் தாங்க இந்த ஆவணி மாதம். உயர்கல்விக்கு நீங்க ஆசைப்படுற ஒரு கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் தாங்க. பரிகாரம் ரொம்ப அவசியம். விவசாயத்துறையை பற்றி பார்க்கலாம் வாங்க. உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்குங்க இந்த மாசம். உங்களோட பயிர் எல்லாம், நீங்க விளைச்ச பயிர் எல்லாம் நல்லபடியா வளர்ந்து செழித்து காணப்படும். நீங்க விளைக்கிற பொருளுக்கு சந்தையில ஒரு நல்ல அமௌண்ட் பிக்ஸ் பண்ணுவாங்க. பழைய கடன்ல அதெல்லாம் நீங்க அடைச்சிடுவீங்க. இந்த மாசம் நல்லா விளையறதால உங்களுக்கு வர லாபத்துல எல்லா கடனையும் அடைச்சிடுவீங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. மீனராசி அன்பர்களோட பெண்மணிகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த மாசம் உங்க ராசிநாத வக்கரம் பெறுறதால எதையும் திட்டமிட்டு செய்ய உங்களால முடியாது. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தாங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து போகும். அதை நீங்க பெருசுப்படுத்திக்க வேண்டாம். நீங்க கணவன் மனைவி இருவரும் அனுசரித்து சென்றால் மட்டும்தான் குடும்பத்துல ஒரு அமைதி நிலவும். பிள்ளைகளை உங்கள் கவனத்துடன் வைத்துக் கொள்வது மிக நல்லது. வேலை செய்யற பெண்களுக்கு வேலை செய்யற இடத்துல என்ன சலுகை கேட்கறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிற மாதமாக இந்த ஆவணி அமைகிறது. இந்த மீனராசி அன்பர்களோட பரிகாரம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் வியாழக்கிழமை தோறும் அல்லது சுவாதி நட்சத்திரம் அன்று நரசிம்மரை வழிபடுவது நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.